ஆந்திர மாநிலம் திருப்பதி திருமலைக்கு செல்லும் பக்தர்கள் தங்கும் விடுதிகளில் கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. திருப்பதியில் தரிசனத்திற்கு செல்லும் பக்தர்களின் வசதிக்காக கட்டப்பட்டுள்ள 6000 அறைகளில் 50 ரூபாய் மற்றும் 100 ரூபாய் வாடகை அறைகள் அல்லாமல் இதர அறைகளின் வாடகை பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. நாராயணகிரி தங்கும் விடுதிகளில் 150 750 ரூபாயாக வாடகை உயர்த்தப்பட்டுள்ளது. சிறப்பு காட்டேஜ்களில் 750 ரூபாயாக இருந்த அறை வாடகை ஜிஎஸ்டியுடன் 2800 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. பக்தர்கள் வாடகைக்கு அறை எடுக்க வேண்டுமென்றால் வைப்பு தொகையுடன் 3400 ரூபாய் செலுத்தினால் மட்டுமே அறைகள் கிடைக்கும். 119 కోట్లు వెచ్చించి ఏ నాన్ ఏసీలను పాడుపడినటువంటి ఏసీలుగా తయారు చేసి అధునాతనమైనటువంటి వసతి తయారు చేసి రేట్లు పెంచకుండా ఎట్లా ఇవ్వగలము? ఏసీకి నాన్ ఏసీకి తేడా లేదా? దాన్ని ఇంత ఆగింతంగా రాయాల్సిన అవసరం ఉందా? నేను వీళ్ళకందరికీ ఒకటే నేను విన్నవేసుకుంటాను, ఏదైనా ప్రపంచంలో ఎక్కడైనా కానీ పెట్టుబడిని పెట్టే ఉంటుంది అద్దెలు కూడా. మనము ఈరోజు 50 రూపాయల రూములు ఉన్నాయి, 100 రూపాయల రూములు ఉన్నాయి, ఇవన్నీ కూడా మేమేం పెంచలేదే. எந்தவித முன் அறிவிப்புமின்றி திருப்பதி தேவஸ்தானம் அறை வாடகையை பல மடங்கு உயர்த்தியுள்ளது. இதனால் அதிருப்தி அடைந்துள்ள பக்தர்கள் தரிசனத்திற்கு சேவையாக வழங்கப்பட்ட தங்கும் அறை வசதிகளை தேவஸ்தான அதிகாரிகள் வியாபாரமாக மாற்றிவிட்டனர் என்று வேதனை தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.